ஹலோ வியூவர்ஸ், இப்போ வந்து ரீசெண்டாக என்னோடய காக்டெயில் ஜிக்கு ஒரு நாலு அஞ்சு வந்து செத்து போச்சு. அடுத்தடுத்து என்னால் அப்படி செத்துருச்சின்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்டு ஒருத்தர் டச் ஷேர் பண்ணுறேன். அவர் வந்து அவருக்கும் நிறைய பேர்டு வந்து செத்து போச்சு. உங்களுக்கு வந்து என்ன தான் எவ்வளோ தான் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் இந்த ஒரு ரெண்டு மூணு மிஸ்டேக்கை பண்ணிங்கன்னா உங்களோட பேர்டை வந்து யாராலையுமே காப்பாற்ற முடியாது. காக்டெயில் ஜிக்கு எதனால் சாகுது, அதை வந்து எப்படி காப்பாற்றலாம் அப்படிங்கிறத அந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். எனக்கு வந்து ஆல்ரெடி நான் பண்ண மிஸ்டேக் என்னென்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் நான் வேறு சூழ்நிலை இல்லை, எனக்கு வேறு வழியே இல்லாமல் தான் நான் அந்த மிஸ்டேக்கை பண்ணேன். அதனால் வந்து எனக்கு வரிசையாக ஒரு 6 பேர் செத்து போச்சு. நீங்கள் வந்து சாகாமல் தடுக்கணும் அப்படின்னா இந்த மிஸ்டேக்லாம் பண்ணாமல் இருக்கணும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க. இப்போ நான் பண்ண மிஸ்டேக் என்னன்னா, பேட்ஸுக்கு எப்போவுமே நம்ம ஃபீட் பண்ணும்போது வந்து பொறுமை ரொம்ப ரொம்ப அவசியம். நம்ம பொறுமையாக நிதானமாக அதுக்கு வந்து ஃபீட் பண்ணோம், அவசர அவசரமாக ஃபீட் பண்ணோம் அப்படின்னா வந்து அது கண்டிப்பாக செத்து தான் போகும். காக்டெயில் சிக்கை பொறுத்த வரைக்கும் அதுக்கு வந்து நம்ம ஃபீட் பண்ணும்போது எப்போவுமே ஹாட் வாட்டரில் தான் கொடுக்கணும். இந்த ஹேண்ட் ஃபீடிங் ஃபார்முலா பவுடரில் பார்த்தீங்கனாலே தெரியும், அந்த பாக்கெட்டோட பின்னாடி பக்கமே வந்து எல்லாமே தெளிவாக கொடுத்துருப்பாங்க. இதை வந்து பாயில் பண்ணக்கூடாது, ஆனால் ஹாட் வாட்டரில் தான் கொடுக்கணும். இந்த இத்தனை டிகிரி வந்து செல்சியஸில் ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் நம்ம நல்லா கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறமா ஆற வச்சு மிதமான சூட்டில் தான் கொடுக்கணும். அதுக்கப்புறமா இதில் வந்து பார்ட்டுன்னு கொடுத்துருப்பாங்க, அதாவது பகுதி, ஒரு ஸ்பூனுக்கு நம்ம எவ்வளோ வாட்டர் ஆட் பண்ணோம். எல்லாருமே எந்த ஒரு விஷயத்தை கவனிக்க மாட்டாங்க. நம்ம வந்து வாட்டர் வந்து எவ்வளோ இதாக கொடுக்கணும், எவ்வளோ கட்டியாக கொடுக்கணுமா இல்லை லிக்யூடாக கொடுக்கணுமா அப்படின்னு கவனிப்பாங்களே தவிர, அதில் வந்து எவ்வளோக்குள்ளே நம்ம வந்து பர்சன்டேஜ் நம்ம மிக்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுக்க மாட்டாங்க. இப்போ ஒரு ஸ்பூன் நம்ம பவுடர் போடலாம், எத்தனை ஸ்பூன் வாட்டர் ஊற்றணும் அப்படிங்கிறத வந்து யாருமே நோட் பண்ண மாட்டாங்க, அது வந்து அதில் கொடுத்துருக்காங்க. ஆனால் நான் வந்து எனக்குன்னு ஒரு இது இருக்கும், இந்த ஒரு ஸ்டேஜில் தான் கொடுக்கணும், இவ்வளோக்குள்ளே தான் நம்ம வாட்டர் ஆட் பண்ணணும், எனக்குன்னு ஒரு இது இருக்கும். ஃபுட்டு லிமிட்டும் வந்து பார்த்தா இவ்வளோ தான், எத்தனை எம்எல் அத்தனை எம்எல்னு சொல்லி நான் அளந்து கொடுக்குறது இல்லை. எனக்கு வந்து தெரியும் இவ்வளோ கொடுத்தா போதும், இதுக்கு மேலே கொடுக்கக்கூடாது, இதுக்கு கம்மியாகவும் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற லிமிட் எனக்கு தெரிகிறதுனால நான் வந்து கரெக்டான ஒரு அளவில் கொடுப்பேன். நான் பண்ண மிஸ்டேக் என்னன்னா, ஸ்மால் கன்னூர் ஒரு 6 பேர்டுக்கு வந்து நான் ஃபீட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அதனால் வந்து அதுங்களுக்கு வந்து ரொம்ப தண்ணியை வந்து மிதமான சூட்டில் கொடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. நான் என்ன பண்ணிட்டேன்னா, இதுக்கு வந்து கன்னூருக்கு வந்து நான் எப்போவுமே வந்து பச்சை தண்ணியில் தான் கொடுப்பேன். அதே மாதிரி இதுங்களுக்கும் வந்து நான் ஒரு அவசரத்தில் வேலைக்கு போகிறதுனால இப்போ ஆல்ரெடி வந்து அதுலேயே ஒரு 6 பேர் இருக்குது, இந்த காக்டெயில் ஒரு 9 சிக்கு இருந்தது. இத்தனைக்கு வந்து என்னால் ஃபீட் பண்ணால் நான் வந்து ஹாட் வாட்டர் இது பண்ணி பொறுமையாக உட்காந்து என்னால் ஃபீட் பண்ண முடியல. அதனால் நான் எல்லாத்துக்குமே வந்து பச்சை தண்ணியில் போட்டு ஃபீட் பண்ணேன். அப்போவே எனக்கு கொஞ்சம் பயம் இருந்தது, ஆனால் கண்ணூர் பேர்டு வந்து கொஞ்சம் நல்லா இருக்கிறதுனால அதுக்கு வந்து எதுவுமே ஆகலை. இந்த காக்டெயில் வந்து வரிசையாக ஒன்று ஒன்றா அடி வைக்க ஆரம்பிச்சிது. அது வந்து ஸ்டார்டிங்கில் நான் கண்டுபிடிச்சிட்டேன் அது வந்து ப்ராப்ளம் வந்துருச்சு அப்படின்ட்டு. குளிர் வந்து அது வந்து கோல்டு மாதிரி வந்துடும், நல்லா வந்து நம்ம மிதமான சூட்டில் கொடுக்கல அப்படிங்கிற பட்சத்தில் அது வந்து மழை வேறு பெஞ்சுது அந்த டைமில். அதனால் அதுக்கு வந்து கோல்டு வந்தது. கோல்டு வந்ததுன்னா எப்படி தெரியும்னா, அது வந்து முடியெல்லாம் சிலுத்துட்டு நிற்கும், ஒரு மாதிரி டயர்டாக இருக்கும், தூங்கிக்கிட்டே இருக்கும். அதை வச்சே கண்டுபிடிச்சிடலாம், ஒரு பேர்டு வீக்காக இருந்தால் அதை வச்சே நம்ம கண்டுபிடிச்சிடலாம், எல்லா பேர்டுக்கும் அடுத்தடுத்து வரும் அப்படின்ட்டு. அப்போ கூட நான் வந்து கொஞ்சம் தனித்தனியாக வச்சேனே தவிர, அதுக்கப்புறம் இன்னொரு மிஸ்டேக் பண்ணிட்டேன். எல்லாத்தையுமே மொத்தமாக வச்சுருந்தேன், எனக்கு ஸ்பேஸ் இல்லைன்னு சொல்லிட்டு நான் தனித்தனியாக வைக்கலை, மொத்தமாக வச்சு ஒரு பாக்ஸில் வச்சுருந்ததுனால என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாமே வந்து மோஷன் வந்து நம்ம ஃபுட்டு வந்து நம்ம கொஞ்சம் கெட்டியாக கொடுக்கணும். காக்டெயில் சிக்குக்கு வந்து நம்ம கெட்டியாக கொடுத்தோம் அப்படின்னா மட்டும்தான் அது நல்லது. ரொம்ப லிக்யூடாக கொடுத்தீங்கன்னா அது மோஷன் வந்து ரொம்ப தனியாக போகும். தனியாக போகும்போது என்னாதுன்னா, நம்ம உட்சேவு போட்டு வச்சுருப்போம், அது மேலெல்லாம் ஃபுல்லாக வாட்டர் ஆகிரும், வாட்டர் ஆகி அதுலேருந்து கூட கொஞ்சம் அதுக்கு கோல்டு பரவிடும். இந்த ஒரு மிஸ்டேக்கையும் நான் பண்ணிட்டேன். இப்போ நான் பண்ணது வந்து 3 மிஸ்டேக். ஒன்று வந்து நான் தண்ணியை வந்து பச்சை தண்ணியில் கொடுத்தது. செகண்ட் மிஸ்டேக் வந்து பார்த்திங்கன்னா, அவசர அவசரமாக ஃபீட் பண்ணது. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா, நம்ம எல்லாத்தையும் மொத்தமாகவே போட்டு வச்சிட்டோம், தனித்தனியாக வைக்கலை. எப்போவுமே வந்து ஒரு எல்லா பேர்டுமே மொத்தமாக போட்டிருப்பாங்க நிறைய பேர், அது வந்து நம்ம கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறது பொறுத்து தான் இருக்குது. பாக்ஸ் வந்து நம்ம கொஞ்சம் ஓரளவுக்கு அது பேர்ட்ஸ்க்கு எப்போவுமே ஹீட்டு கொடுக்கணும், பவுடர் வந்து நம்ம கொஞ்சம் கெட்டியாக கொடுக்கணும், ரொம்ப லிக்யூடாக கொடுக்கக்கூடாது. அது இருக்கிற இடத்த வந்து நம்ம வந்து ரொம்ப இதாக பார்த்துக்கணும், அப்பப்போ நம்ம க்ளீன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். உட்ஷேவ் போட்டாலும் சரி, இல்லை அதுக்கு பதிலாக நம்ம வேறு ஏதாவது செட்டப் பண்ணி வச்சாலும் சரி, அது வந்து நம்ம க்ளீன் பண்ணிக்கிட்டே இருக்கிற மாதிரி பார்க்கலாம். அந்த இடத்துல தண்ணி கெட்டிடும் நம்ம வந்து ரொம்ப லிக்யூடாக கொடுக்கும்போது. நம்ம கெட்டியாக கொடுத்தா மட்டும்தான் அது வந்து ரொம்ப தண்ணி கெட்டாது, மோஷன் வந்து அந்த மாதிரி தான் போகும் காக்டெயில் சிக்கு பொறுத்த வரைக்கும். இது வந்து என்னோடய சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் வந்து முன்னாடியே வந்து நாங்கள் என்கிட்ட கேட்டாங்க, அந்த மாதிரி பேர்டு செத்து போச்சு, வாமிட் பண்ணுது. வாமிட் கூட பண்ணோம், என்னோடய பேர்டு வாமிட் கூட பண்ணுச்சு சாகும்போது. அதுக்கப்புறமா நான் வந்து அமாக்சிலின் டேப்லெட் என்னெல்லாமோ கேப்சூல்லாம் கொடுத்து ஒரு 10 நாள் வரைக்கும் நான் என்னெல்லாம் காப்பாற்றினாலும் அது வந்து மறுபடியும் ஒரு அலட்சியமாயிரும், கொஞ்சம் ஃப்ரீயாக விட்டேன்னா இறந்து போயிடும். அந்த மாதிரி பார்த்தா எனக்கு 6 பேர்டு கடைசியில் செத்து போயிடுச்சு. பேர்டு வந்து வாமிட் பண்ணுது அப்படின்னாலே வந்து அது வந்து கண்டிப்பாக ஃபுட்டு ஒத்துக்கல. மேக்ஸிமம் பச்சை தண்ணியில் கொடுத்தா வாமிட் பண்ணும், அப்படி இல்லைனா அதுக்கு கோல்டு ஏதாவது வந்துட்டு அப்படின்னா வாமிட் பண்ணும். அந்த மாதிரி வாமிட் பண்ணால் அது வந்து ஃபுட்டு ஒத்துக்கலைன்னு அர்த்தம். அதுக்கப்புறமா வந்து கோல்டு நோய் வந்துச்சுன்னா ஒரு மாதிரி டல்லாக இருக்கும், அது அப்படிலாம் பண்ணிருந்துச்சுனா கண்டிப்பாக நம்ம குண்டு பொழுப்பு போடணும். மேக்ஸிமம் நம்ம குண்டு பொழுப்பு போட்டால் மட்டும்தான் இது வந்து காக்டெயில் சிக்கை காப்பாற்ற முடியும்.
நீங்கள் வேறு ஏதாவது சிக்கனாக கூட பிரச்சனை இல்லை. காக்டெயில் சிக்கு பொறுத்தவரைக்கும் குண்டு பல்ப்பு போட்டு வைக்கணும், ஹீட்டு கொடுக்கணும் கண்டிப்பாக அதுக்கு. இல்லைன்னா வந்து உங்களுக்கு வந்து இப்போ ஒரு வெயில் சீசன் அந்த மாதிரி டைம்லாம் கூட வந்து பேர் நீங்கள் சாதாரணமாக அலட்சியமாக விட்டால் கூட அது வளரும். ஆனால் அந்த கோல்டு டைமும் மழை பெய்யுற டைமும் ரொம்ப குளிர் டைமும் அந்த டைம்லாம் வந்து நீங்கள் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக வச்சுருக்கணும். குண்டு பல்ப்பு போடாமல் அலட்சியமாக விட்டால் கண்டிப்பாக பேர்டு வந்து செத்து போயிடும். நீங்கள் வந்து ஒரு வேளை முன்னாடி வளர்த்துருக்கலாம், பேர்டுக்கு ஒன்றுமே ஆகலை, நான் அப்படிலாம் பண்ணவே இல்லை, குண்டு பல்ப்பும் போடல, நான் பச்சை தண்ணியெல்லாம் கொடுத்தேன், ஆனால் பேர்டு வந்துச்சு அப்படின்னு சொன்னீங்கன்னா அது கண்டிப்பாக வந்து சீசன் பொறுத்து மாறி இருக்கும். நீங்கள் வந்து வெயில் காலத்தில் கொடுத்துருப்பீங்க, மழை காலத்துலேயோ குளிர் டைம்லேயோ நீங்கள் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக பேர்டு செத்து தான் போகும். இது வந்து நிறையா சப்ஸ்கிரைபர் என்கிட்ட கேட்டது, அதனால தான் நான் அந்த வீடியோ போட்டிருக்கிறேன். என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் உங்களுக்கு ஏதாவது இதில் டவுட்டோ இல்லை நீங்கள் வேறு ஏதாவது பண்ணியிருக்கீங்க அப்படின்னா வந்து தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள், நான் வந்து பின் பண்ணி வைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.